in the H1 with my day ones. Now's the time to say something if you wanna say something. When I'm on the பாருங்க எமோஷனோட வாங்கடா நல்லா கவனிச்சுங்க நல்லா கவனிச்சுங்க இங்க நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க வேகமா தான் போறாங்க ஆனா அவங்களுக்கு பாதை எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல தாங்க ஒற்றுமையே பலம் அந்த ஒற்றுமையோட செயல்படுறதுனால மட்டும்தான் இதை நம்ம கடந்துக்க முடியும் பாருங்க நடக்கிறது எவ்வளவு கடினமாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு ஒவ்வொருத்தங்களோட முந்தின பாருங்க மேடம் எல்லாம் நம்மளே தானே பாக்குறேன் கோபத்தை அவர்கள் மூஞ்சில தெரியும் ஐயோ நல்லா தெரிஞ்சுங்க ஒரே பயிற்சி இல்லைங்களா இதை நீங்க பண்ணவே முடியாது பாருங்க கைப்பணிந்து செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி இலக்கை நோக்கி செல்ல முடியும் நம்ம வெற்றி இலக்கு பக்கத்துல வந்துட்டோம் நினைக்கிறோம் தண்ணி சவுண்டு கேக்குது கேளுங்க கேளுங்க கேக்குது இங்கிலீஷ் பேசுறாங்க பட் எங்களுக்கு அந்த இது வரல நாங்க வந்து மலையாளம் கத்திட்டு இருக்கோம் என்ன ஒண்ணு நல்லா கவனிக்க வேண்டியது இங்க பாருங்க மூணு டேங்க் இருக்கு ஒவ்வொரு டேங்க்ல இருந்தும் ஒவ்வொரு தண்ணி வடியுது தண்ணி ஒவ்வொரு தண்ணி காய்ச்சல தண்ணி காத்தாத கமெண்ட் பண்றா நல்லா பாருங்க இங்க குரங்குலாம் இருக்கு ஐயோ குரங்கு ஐயோ குரங்கு ஓடுது பார்த்து ஓடுது அமானுச்சு ஒரு குரங்குதா இருக்கும் பார்த்தோம் இங்க நிறைய குரங்கு அழியுது இங்க பாருங்க குரங்கினங்கள் சாப்பிடுவது ரொம்ப அழகா இருக்கு வீடியோ தினமா இப்படி என்ன ஒவ்வொரு அடியும் எங்க போகுது நல்லா கவனிங்க இருக்கிறதுல பெரிய காட்டாருன்னு இதான் சொல்றாங்க ஏன் இத சொல்றாங்கன்னா இது காட்டுல இருக்கிறதால பெரிய காட்டாருங்கிறாங்க மிகவும் ஆபத்தானு சொல்கிறார்கள் இதில் இதனால் வரை 3000 மேற்பட்ட நல்லா கவனிச்சிங்க இப்ப கடுமையான பாறை நம்ம இறங்க போறோம் நல்லா பாருங்க பாறை எவ்வளவு கடுமையா இருக்குன்னு வழுக்க கூட செய்யலாம் என்ன ரெண்டு பேர் வந்து வேமா போறேன்னு சொல்லிட்டு விழுந்தால் விழுந்துருவாங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு இறங்கிட்டு இருக்காங்க அவங்க இப்ப ஒண்ணுமே இல்ல இப்ப பாறையில இறங்குறோம் அடுத்து நம்ம குளிக்க போறோம் குளிக்க போறோமோ இல்லையா அந்த மலையை கடக்க போறோம்
மலை கடந்தே ஆகணும், ஏன்னா இது ஒரு நம்ம பெரிய சர்வர் எடுத்துருக்கோம். கட் பண்ணிட்டியா? இல்ல கட் பண்ணல. நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு பசியான நேரம், நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையில நமக்கு இந்த ஆறு தான் வழி பண்ண போகுது. நம்ம இப்ப பிஸ் பிடிக்க போறோம். இங்க நிறைய வகையான பிஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, நம்ம போய் ட்ரை பண்ணலாம்.